31 current affairs பார்க்கலாம். First news பாருங்க. World Savings Day or World Thrift Day is observed as October 31. On October 31, 1924, World Savings Day or World Thrift Day was established during the first International Savings Bank Congress in Milano, Italy. In India, due to the death of late Prime Minister Indira Gandhi on October 31, 1984, this day is celebrated on 13th October. அதாவது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 31 வந்து வேர்ல்டு சேவிங்ஸ் டே அல்லது வேர்ல்டு த்ரிஃப்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு இது எப்போலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா 1924 ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சேவிங்ஸ் பேங்க் காங்கிரஸ் மிலானோ இட்டாலியில் வச்சு நடந்துச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இது பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து அக்டோபர் 31, 1984 வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து இறந்த தினம். அதனால இந்தியாவில் 30th அக்டோபர் வந்து வேர்ல்டு சேவிங்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. Next news, Union Minister Nitin Gadkari and Kerala CM Pinarayi Vijayan led foundation for India's largest dry dock at Cochin Shipyard. The new dry dock is being constructed at a cost of ₹1,799 crore and it's expected to be completed by May 2021. It will be 310 meter long, 75 meter wide with a depth of 13 meter and draft of 9.5 meter. It will be designed to handle both shipbuilding and repairs and bears a load up to 600 TBRM. It will have a water treatment plant and green belt development. Union Minister Nitin Gadkariyum Kerala Oda CM Pinarayi Vijayanum sende Kochila or a dry dock katradhukaga vandu foundation stone amachirukanga. Idu vandu 1799 crore selavula panna poranga. Idu totala vandu 310 meter long irukku. Idu both shipbuilding ayum adhe maadhiri load up ay vandu carry pannanum solirukanga. நெக்ஸ்ட் நியூஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஏ 182 மீட்டர் ஜெயின் ஸ்ட்ரக்சர் பில்ட் இன் ஹானர் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹாஸ் பின் இனாகிரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. த இம்போசிங் மானுமெண்ட் டாட்டட் அஸ் தி வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு இஸ் டுவைஸ் த ஹைட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி அண்ட் இஸ் பில்ட் ஆன் அன் ஐஸ்லெட் ஷாதுபெட் நியர் தி சர்தார் சரோவர் டேம் இன் நர்மதாஸ் டிஸ்ட்ரிக்ட். மோடி வுட் ஆல்சோ இனாகிரேட் தி வால் ஆஃப் யூனிட்டி நியர் த ஸ்டாட்யூ. அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாட்யூ வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இது டோட்டலாக 182 மீட்டர் ஜெயின் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. இது சர்தார் சரோவர் டேம் பக்கத்தில் நர்மதா டிஸ்ட்ரிக்டில் வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா ஜம்ப்ஸ் 23 places டு 77th இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங். இந்தியா ஹஸ் ஜம்ப் 23 places இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங். இட் வாஸ் அட் 100 place லாஸ்ட் இயர் அண்ட் நவ் இட் இஸ் இட் அட் 77th ரேங்க். இந்தியா இஸ் நவ் ரிகனைஸ் அஸ் அமாங் டாப் 10 இம்ப்ரூவ்ஸ் ஃபார் தி செகண்ட் கான்சிக்யூட்டிவ் இயர். இட் இஸ் நவ் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் அமாங் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் கம்பேர்ட் டு 6th ரேங்க் இன் 2014. Among the BRICS nations, only China, which was last year ranked 78th, has locked smarter gains, rising to 46th place. It is annual Doing Business 2019 report. World Bank said India improved its rank on 6 out of the 10 parameters relating to starting and doing business in a country. East of Doing Business 2019 report படி, இது வந்து ரிலீஸ் பண்ணது யாருனா World Bank. இல்லை இந்தியா வந்து முன்னாடி வந்து 100 places இருந்துச்சு, இப்போ 23 places ஜம்ப் பண்ணி 77th place வந்து இருக்காங்க. பிரிக்ஸ் நேஷனில் சைனா வந்து ஆல்ரெடி 78 places இருந்துச்சு, இந்த வருஷம் வந்து 46 places இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், பங்கஜ் அத்வானி கிளின்சஸ் ஏசியன் ஸ்னூக்கர் டைட்டில். ஆஸ் குயிஸ்ட், பங்கஜ் அத்வானி ஓன் தி ஏசியன் ஸ்னூக்கர் டூர் பை டிஃபீட்டிங் ஜூ ரெட்டி ஆஃப் சைனா இன் ஜினான். த 33-year-old register a domination 6-1 victory over his Chinese opponent to finish on top. இந்தியாவை சேர்ந்த பங்கஜ் அத்வானி வந்து ஏசியன் ஸ்னூக்கர் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க சைனாவை சேர்ந்த ஜூ ரெட்டியை 6-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், மலாலா யூசாஃப்சாய் டு ரிசீவ் ஹார்வர்ட் அவார்ட் ஃபார் ஆக்டிவிசம். நோபல் பிரைஸ் வின்னர் மலாலா யூசாஃப்சாய் is being honored by Harvard University for her work promoting girls education. Harvard's Kennedy School says she will be awarded the 2018 Glitzman Award at a December 6 ceremony. The Glitzman Award provides $125,000 for activism that has improved quality of life around the world. Nobel Prize winner Malala Yousafzai vandu
ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஆக்டிவிசம் அவார்டு வந்து வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2018 கிளைட்ஸ்மேன் அவார்டு வந்து வின் பண்ணிருக்காங்க. இது December 6 வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட செரிமனியில வச்சு கொடுப்பாங்க. நியூஸ், நேஷனல் யூனிட்டி டே. நேஷனல் யூனிட்டி டே ஆர் ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 2014. த டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் October 21 எவ்ரி இயர் டு செமாமரேட் த பர்த் அனிவர்சரி ஆஃப் தி அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல், ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் லீடர்ஸ் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. த டே வாஸ் இனாகிரேட்டட் பை PM நரேந்திர மோடி டு பே ட்ரைபியூட் டு வல்லபாய் பட்டேல் ஹூ வாஸ் தி ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பிளேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியா. Home Ministry of India stated that the day will provide an opportunity to reaffirm the inherent strength and resilience of our nation to withstand the actual and potential threats to the unity, integrity and security of our country. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2014 இருந்து October 31 நேஷனல் யூனிட்டி டே அல்லது ராஷ்டிரிய ஏக்தா திவாஸா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது யாரோட பர்த் அனிவர்சரியை முன்னிட்டு அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட பர்த் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண விதமா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து இந்தியாவோட ஃபார்மர் ஹோம் மினிஸ்டரா வந்து இருந்திருக்காரு. யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியாவுக்காக போராடின ஒருத்தர். நெக்ஸ்ட் நியூஸ், மேரிகோம் நேம்ட் அஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். 5-time world champion Marikom has been named as the brand ambassador of the upcoming 10th edition of the International Boxing Association Women World Championship. The Boxing Federation of India unveiled the logo and anthem of the championship. The logo depicting fire and woman's empowerment was designed to bring in the two key elements, the inner strength of a woman and the national colors together to mark the occasion of India playing host to the championship for the second time in the country. Women's World Championship oda brand ambassador a 5-time world champion a irundha Marikom vandu appoint pannirukanga. Idu vandu உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இது வந்து 10th தடையா நடக்க போகுது. இது ஆர்கனைஸ் பண்றது வந்து இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன். இது மட்டும் இல்லாம அதோட லோகோவும் அதோட ஆந்தமும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. லோகோ வந்து ஃபயர் அண்ட் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட் நியூஸ், சவுத் கொரியாஸ் ஃபர்ஸ்ட் லேடி டு அட்டன் உத்தரப்பிரதேஷ் டிபாஸ்டவ். சவுத் கொரியன் ஃபர்ஸ்ட் லேடி கிம் ஜுங் சூங் வில் பி த சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி தீபோத் சேவ் ஈவெண்ட் பீங் ஆர்கனைஸ்ட் பை தி உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஆன் November 6. அக்செப்டிங் Prime Minister Narendra Modi's invitation, she will be leading a high-level delegation that is scheduled to visit India from November 4 to 7 this year. The first lady participation in the festivities in Ayodhya will showcase close civilizational links as well as the ongoing deepening arrangement between two countries. South Korea's capital Seoul, the currency is South Korean won. உத்தரப்பிரதேஷோட ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து தீபாத் சேவ் அப்படிங்கறது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சவுத் கொரியாவோட ஒரு ஃபர்ஸ்ட் லேடி வந்து கலந்துக்க போறாங்க. இவங்க வந்து PM மோடியோட இன்விடேஷனை வந்து பெற்று வந்திருக்காங்க. November 4 to 7 திஸ் இயர் வந்து இவங்க இந்த விழால வந்து கலந்துக்க போறாங்க. அவங்களோட நேம் வந்து கிம் ஜுங் சூங் அப்படிங்கறது. இது மூலமா ரெண்டு கண்ட்ரிக்குள்ள எங்கேஜ்மெண்ட் வந்து டீப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.